நீர்க்கட்டி, சினை முட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர். கால் 9600000038. ஒரு சேரன் சார் அந்த கேரக்டர் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராங் அந்த கேரக்டர் பேசப்படும். காசு வயசு பார்க்காம காஸ்ட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது டஃப்பாக தான் இருந்தது. நமக்கு பட்ஜெட் வைஸும் அதிகம், அதை மீட் அவுட் பண்ண முடியல. இருந்தாலும் கண்டென்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தையும் பண்ணோம். தர்மபுரம் கூட அப்படி தான், அது கூட கண்டென்ட் பேஸ் தான் போடணும். முத முத யோகி பாபு தான் வந்து லீடாக பண்ணார். எல்லாரும் அப்போ கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பாபு வச்சுட்டு இவ்வளோ பெரிய செட்டெல்லாம் பண்ணுறீங்களா? அப்ரோச் பண்ண தெரியாமல் தான் சுற்றுறாங்க. நைட்லலாம் சில ஆட்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ராத்திரி ஒரு 11 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு சார் முக்கியமான பர்சனலாக அவங்ககிட்ட பேசணும்லாம் சொல்லி அப்ரோச் பண்ணுவாங்க. இல்லை சார் யாரும் பேசுகிறதே இல்லை, கூப்பிட்றதில்லை, அதனால் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னாங்க. இது எனக்கு ஷாக்காக இருந்தது. தேட்டர் படத்துக்கு எப்போவுமே மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க, நம்பிக்கையில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து வெளியே வரும்போது தோணும், ஆஹா நம்மளும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழலாமான்னு. நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக் கோவிந்தராஜ். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவில் யார் இருக்காங்க அப்படின்னா, ஆனந்தம் விளையாடும் வீடோட வந்து ப்ரொடியூசர் ஸ்ரீவாரி ஃபிலிம்ஸ் பி ரங்கநாதன் சார் தான் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஓகே. அண்ட் டைரக்டர் சார் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது வந்து பொதுவாக நம்ம கேஸ்டிங் கேள்விகள் வந்து கேட்குறது உண்டு. அவர் சொன்னார் கேஸ்டிங் எல்லாமே வந்து எங்கள் ப்ரொடியூசர் சார் தான் வந்து பண்ணார், ஸோ அவர் தான் அந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து பண்ணது அப்படின்ட்டு. ஸோ எப்படி வந்து அந்த காஸ்டிங் ப்ராசஸ், இந்த படம் வந்து ஃபஸ்ட் எப்படி ஆரம்பித்தது? ஆரம்பிக்கும் போது இந்த காஸ்டிங் கிடையாது. அவர் ஒரு ஒரு பட்ஜெட்டில் ஒரு எல்லா டைரக்டரும் சொல்கிற ஒரு யுக்தியாக தான் அவர் சொன்னார். நான் தான் படமாக இது கதைக்கு என்ன கதைக்கு என்ன தேவையோ அந்த ஆர்டிஸ்ட் தேவைப்படுது, அப்போ தான் அது நிற்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு 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 சேரன் சார் அந்த கேரக்டர் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராங் அந்த கேரக்டர் பேசப்படும். அதுக்காக தான் வந்து ஸோ காசு வயசு பார்க்காம காஸ்ட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த மாதிரி தான் பார்த்து ஒரு 7 ஹீரோக்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணோம். ஓரளவுக்கு அதை ரீச் பண்ணியிருக்கோம். ரீச் பண்ணி அதுதான். அண்ட் அந்த 80s 90s காம்போ வந்து அப்படியே வந்து இதில் வந்த மாதிரி சேரன் சார், சரவணன் சார், விக்னேஷ் சார். ஆமாம் ஆமாம். ஸோ இது இந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து அதான் அந்த அந்த ஹீரோக்களாக இருக்கணும் நம்ம படத்தில். ஒரு 7 ஹீரோவை போடுவோம் போடுவோம் ஒரு 7 ஹீரோ வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்தது தான் அந்த ஹீரோக்கள் அப்படி. அண்ட் பொதுவாக வந்து அந்த ஒரு நம்ம ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது வந்து பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஏன்னா செலவுகள் அந்த கிராண்டியரை வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தாண்டி வந்து நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இவ்வளோ மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குற விஷயங்களை நம்ம நிறைய விஷயம் பண்ணோம். ஸோ அது வந்து இந்த படத்துக்கு வந்து எந்த லெவலில் அமைஞ்சது, எப்படி சேலஞ்சிங்காக இருந்துச்சு? பெரிய சேலஞ்சு தான். எப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது டஃப்பாக தான் இருந்தது. நமக்கு பட்ஜெட் வைஸும் அதிகம், அதை மீட் அவுட் பண்ண முடியல. இருந்தாலும் கண்டென்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை பண்ணோம். கண்டென்ட்டு ஜெயிக்கும், அதை பேஸ் பண்ணி தான். நீங்கள் சொன்ன மாதிரி 80s இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி போவோம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரூட்டில் தான் நான் ட்ராவல் பண்ணேன். அது அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா தர்மபுரம் கூட அப்படி தான், அது கூட கண்டென்ட் பேஸ் தான் போடணும். முத முத யோகி பாபு தான் வந்து லீடாக பண்ணார். எல்லாரும் அப்போ கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பாபு வச்சுட்டு இவ்வளோ பெரிய செட்டெல்லாம் பண்ணுறீங்களா? கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் நான் போனேன். ஸோ அதை அதே மாதிரி தான் இதுவும் கண்டென்ட்டுக்கான எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்ணி ஆகணும், சேல்ஸுக்கும் பட்ஜெட்டும் நம்ம அதை கால்குலேஷன் பண்ணாமல் கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம போயிருக்கோம். கண்டென்ட் ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் இப்போ வந்து நிறையா ஓடிடி தளங்கள் எல்லாமே வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ வந்து புதுசாக வர படங்களுக்கு எல்லாமே ஒரு சேலஞ்ச் இருக்குது, தியேட்டர்ஸ் வந்து ஸ்க்ரீன் கிடைக்குதா, அது இல்லைனா ஓடிடி போய்க்கலாம் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்டிவாக பார்க்குறீங்க, ஆர் இது வந்து ஒரு மைனஸாகவும் இருக்கா? இல்லை, ஓடிடி ஒரு விதத்தில் நல்ல விஷயமாக தான் தெரியும் ப்ரொடியூசருக்கு, ஏன்னா ஒரு அடிஷ்னல் ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகிருக்கு புதுசாக ஒரு 2 வருஷமாக. அது ஒரு ஒரு ப்ளஸ், ஒரு ஒரு புதிய ஒரு சினிமாவில் ஒரு புது ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் ஆகிருக்கு, அது ஒரு பெரிய விஷயம், வரவேற்கத்தக்கது. அதை தாண்டி நமக்கு தியேட்டர்கள் அப்படின்னு வரும்போது அதுதான் ஒரு ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. இப்போ நம்ம படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு தியேட்டர்கள் படமாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம தியேட்டருக்கு கொண்டாடுவோம் அப்படின்னு தான் நான் முயற்சி பண்ணி தியேட்டரும் கொண்டாந்துருக்கேன். ஜி தமிழ், ஜி டிவிக்கு, ஜி 5 அவங்க வந்து அந்த அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. முதல்ல தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம படம் வந்து தியேட்டர் படம். ஸோ தியேட்டர் படத்துக்கு எப்போவுமே மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நந்தா பெரியசாமி சார், ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து அந்த ரேஷ்மி ராக்கெட்டுக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்து பண்ணுறாரு. ஸோ ஜென்ரலாக வந்து அந்த ப்ரொடியூசர் டைரக்டருக்கு வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க. சார் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் இதுவும் இதுவும் சேர்த்து பண்ணுங்க, இதுவும் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கேஸ்டிங் போங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆஸ் அ ப்ரொடியூசர் டைரக்டராக? என்னென்னா அவர் வந்து கடுமையான உழைப்பாளி ஒர்க் பண்ணார்.
அதுதான் எனக்கு பிடிச்சது. நம்ம சொல்லுவோம் இது 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 இல்லைங்க, இது பண்ணணும், இதை இதோட அதிகப்படுத்தி பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். நம்ம சொல்கிறத வந்து உள்வாங்கி செய்வார், அது பிரச்சனை இருக்காது. வழக்கமான ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு ஒரு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கும், அதெல்லாம் இல்லை நமக்கு. நம்ம அவர் என்ன சொல்லிகிட்டே இருப்பார், அண்ணன் அண்ணன் தான் சொல்லிகிட்டே இருப்பார். எப்படி ஒரு அண்ணன் தம்பி இப்போ கதையாக பண்ணுற மாதிரி மாதிரி தான், அதுவும் ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங் மாதிரி தான் போவோம். அவர் எல்லாருக்கும் அதான் சொல்லிட்டுருப்பார், அது எங்கள் அண்ணன் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த ரூட்டில் தான் அவர் ட்ராவல் பண்ணுவார். நானும் ஒரு அண்ணன் மாதிரி தான், அவர் ட்ரீட் தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன். அதெல்லாம் கெமிஸ்ட்ரி, அண்ணன் தம்பி கெமிஸ்ட்ரி தான் இருக்குது. அண்டு இந்த படம் வந்து மக்கள் வந்து இந்த ஒரு காரணத்துக்காக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம், இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன? கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு ஒரு குழந்தை அப்படின்ற லெவலுக்கு போயிட்டுருக்கு. பட் இந்த கூட்டு குடும்பம் அப்படின்றத கல்ச்சர் இல்லாமல் இருக்குது. இதில் வந்து அதை ட்ரை பண்ணுறோம், அதை ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு தனித்தனியாக இருந்தாங்களோ ஒன்றா சேர்ந்து ஒரு வீடு கட்டுவோம், ஒன்றா இருக்கிற முயற்சி பண்ணுவாங்க. தனித்தனியாக இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒரு ஒன்றா இருக்கும், ஒரு ஏழு அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு வீடு கட்டி ஒரு வாழ்வுன்னு நினைப்பாங்க. அது வந்து ஒரு புது விஷயமாக இருக்கும். இப்போது நம்ம இருந்த கல்ச்சர் தான், தமிழ் கல்ச்சரில் இருந்தது தான், அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இந்த படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து வெளியே வரும்போது தோணும், ஆஹா நம்மளும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழலாமான்ட்டு. அது வந்து கண்டிப்பாக ஒரு எல்லோரையும் கொஞ்சம் பேர் ஷேக் பண்ணணும், அப்படி ஒரு முயற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது நடக்கும்னு ஒரு நம்புகிறோம், நடக்கும். அண்டு இப்போ அடுத்து வந்து ஸ்ரீவாரி ஃபிலிம்ஸ் கிட்ட ஆனந்த விழான வீடுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் சார்? லைனை பண்ணிட்டு பேசிகிட்ருக்கோம், கதை கேட்டு வச்சுருக்கோம். ஒரு மூணு கண்டென்ட் பேசி வச்சு, கதையாக கேட்டு வச்சுருக்கோம். நான் கொஞ்சம் கண்டென்ட் பேஸ்டு அப்படி தான் முதல்ல பார்ப்போம். ஓகே. அது நான் இப்போ படத்தை வந்து கண்டென்ட்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி கதையை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குண்டான ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், இதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். டைரக்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன் பை ஒன்னாக வருவோம். ஓகே. அண்ட் இப்போ வந்து இப்போ இந்த வீடியோ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நிறையா வந்து புது டேரக்டர்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு, அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கவங்களும் சரி இல்லை புதுசாக வந்து ஆசையில் வரவங்களும், ஒருத்தர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே புதுசாக யாருக்குமே வந்து தெரியாது. ஆஸ் அ ப்ரொடியூசராக வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்க முடியுமா, இப்படி அப்ரோச் பண்ணலாம்ப்பா இப்படி வாங்க அப்படின்ட்டு? ஆமாம், அது நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக தான். நிறைய பேருக்கு வந்து அப்ரோச் பண்ண தெரியாமல் தான் சுற்றுறாங்க. நைட்லலாம் சில ஆட்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ராத்திரி ஒரு 11 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு சார் முக்கியமான பர்சனலாக அவங்ககிட்ட பேசணும்லாம் சொல்லி அப்ரோச் பண்ணுவாங்க. காலையில் என்னடா அப்படின்ட்டு கேட்டோம்னா, சார் கதை சொல்லுவோம் சார், நான் அப்புறம் எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்னா, இல்லை சார் யாரும் பேசுகிறதே இல்லை கூப்பிட்றதே இல்லை அதனால் இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, இது எனக்கு ஷாக்காக இருந்தது. அப்புறம் சொல்ல அட்வைஸ் பண்ணேன், இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஸ்னாப்ஷாட் அனுப்பலாம், எல்லாம் ஒரு 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 என்ன பண்ண போகிறோன்றத ஒரு இப்போ நிறைய மொபைலில் அது நிறையா வந்துச்சு, சின்னதாக ஒன்று ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கண்டென்ட் அமைச்சு கூட நீங்கள் பண்ணலாம், அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கனாலாம் சொல்லி அமைச்சேன். ஸோ நிறைய சான்சஸ் இருக்குது, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்க முடியும். அந்த மாதிரிலாம் வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். ஓகே சார், சூப்பர். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ 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 சார்.